விஜய் சார் அண்ட் அட்லி இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில் வரப்போகிற படம் தான் பிகில். இந்த படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு தான் சொல்லணும். அவங்க காம்பினேஷனில் ஆல்ரெடி தெரி அண்ட் மெரசல் அப்படின்னு ரெண்டு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஹைக் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு லுக், போஸ்டர், ஃபஸ்ட்டு சிங்கிள் எல்லாமே வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு மக்களிடையே. இந்த படத்தோட ட்ரீசர், ட்ரெய்லர், அப்புறம் வேறு ஏதாச்சும் போஸ்டர்ஸ் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துருந்த தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு ஒரு ட்வீட் வந்துருந்துச்சு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி 64 பத்தின அப்டேட் தான். 6 மணிக்கு வந்திருக்கு. அந்த வகையில் நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதி 64 விஜய் சாரை வச்சு அடுத்து யார் டைரக்ட் பண்ண போறா அப்படின்றத பற்றின தகவல் தான் அது. எஸ், மாநகரம், கைதி இந்த படங்கள்லாம் டைரக்ட் பண்ண லோகேஷ் கனகராஜ் அவர் தான் விஜய் 64 படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்றது அஃபிஷியலாக தெரிஞ்சிருக்கு. ப்ரொடியூசர் யார் இந்த படத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா JVR பிரிட்டோ. அப்புறம் மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிருத். விஜய் சார் அண்ட் அனிருத் இவங்க காம்பினேஷனில் வந்த படம் தான் கத்தி. இந்த படத்தோட ஆல்பம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பயங்கர ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தில் தான் ஒன்று சேர்றாங்க. ஸோ இந்த படத்தை பார்க்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.